நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களின் நிலை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகிக் கொண்டே போகிறது. பல கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளாக நெஞ்சை பதற வைக்கும் கொடூர சம்பவங்கள் ஆங்காங்கே அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. மத சுதந்திரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கிறிஸ்தவர்களின் விளைநிலங்களும் அழிக்கப்படுகின்றன. பெரும்பாலான முக்கிய ஊடகங்களால் கவனிக்கப்படாத இந்த கொடுமையின் யதார்த்தத்தை ஆராய்ந்து உண்மை நிலை அறிவோம். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியா துடிப்பான கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகங்களை கொண்டது. ஆயினும் அதன் எல்லைகளுக்குள் ஒரு மறைக்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மத, இன, அரசியல் மற்றும் சமூக பொருளாதார காரணிகளால் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களின் நிலைமை சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் தெற்கு பகுதியில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகவும் உள்ளனர். இதில் பெரும்பாலும் வட நைஜீரியாவில் மதப்பதற்றங்கள், தீவிரவாத தாக்குதல்கள், சில சமயங்களில் அரசு நடவடிக்கைகள் போன்ற சவால்களை அங்கு வாழும் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதை குறித்து விரிவாக பார்க்கலாம். வடக்கு நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான அச்சுறுத்தல்களில் ஒன்று தீவிரவாத வன்முறை. குறிப்பாக போகோஹராம் மற்றும் அதன் கிளையான இஸ்வாப் வடக்கு பிராந்தியத்தில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குண்டுவெடிப்புகள், கடத்தல்கள் மற்றும் படுகொலைகளுக்கு இந்த இயக்கங்கள் முக்கிய காரணமாய் அமைகின்றன. போகோஹராம் மற்றும் இஸ்வாப் மட்டுமல்லாமல் ஃபுலானி போராளிகளாலும் கிறிஸ்தவ சமூகங்கள் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த மோதல் ஓரளவு நிலம் மற்றும் வளங்களை அணுகுவது பற்றியது என்றாலும் ஃபுலானி மேய்ப்பர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாகவும் பாதிக்கப்பட்ட விவசாய சமூகங்களில் பலர் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பதால் அது மத மற்றும் இனப்பரிணாமங்களை பெற்றுள்ளது. மோதல்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். அநேக கிறிஸ்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். நைஜீரிய அரசாங்கம் வன்முறையை கட்டுப்படுத்தவும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கவும் போராடுகிறது என்று ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் கிறிஸ்தவ சமூகங்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பதில் அரசு தவறிவிட்டதாகவே பல கிறிஸ்தவர்களும் மனித உரிமை குழுக்களும் குற்றம் சாட்டுகின்றன. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அரசு பதிலளிப்பதில் மெத்தன போக்கை காண்பிப்பதாகவும் அரசாங்க படைகள் வடக்கில் ஏற்படும் வன்முறையில் அலட்சியமாகவும் உடந்தையாகவும் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மத ரீதியான தாக்குதல்களை வெறுமனே இன அல்லது வள அடிப்படையிலான மோதலாக நைஜீரிய அரசு வடிவமைப்பதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மிக அரிதாகவே நீதியின் முன் நிறுத்தப்படுவதாகவும் பரவலான செய்திகள் உள்ளன. இது நிலைமை மேலும் மோசமாகுவதற்கு வழிவகுத்துள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நீதிக்கான வழி இல்லை என்றும் கிறிஸ்தவர்கள் கருதுகின்றனர். ஷரியா சட்டம் நடைமுறையில் உள்ள சில வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் சட்ட மற்றும் சமூக பாகுபாடுகளை எதிர்கொள்ளுகின்றனர். தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுவதிலிருந்து தாங்கள் கூடி ஆராதிப்பதற்கான தேவாலயங்கள் கட்டுவது வரையிலான மத சுதந்திரங்கள் மீது பல கட்டுப்பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. இஸ்லாமிலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறுபவர்கள் வன்முறை அச்சுறுத்தல்களை அடிக்கடி எதிர்கொள்ளுகின்றனர். இந்த பிராந்தியங்களில் கிறிஸ்தவர்கள் சில சமயங்களில் சம உரிமைக்காகவும் பிரதிநிதித்துவத்திற்காகவும் போராடுவதோடு தங்களை இரண்டாம் தர குடிமக்களாக உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்ற குறிப்பிடத்தக்க கிறிஸ்தவ விடுமுறை நாட்களில் தேவாலயங்கள் தொடர்ந்து தீவைப்பு மற்றும் குண்டுவெடிப்புகளுக்கு இலக்காகின்றன. இந்த தாக்குதல்களால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதோடு கிறிஸ்தவர்களின் உடைமைகளும் அழிக்கப்படுகின்றன. வடக்கு நைஜீரியாவில் வன்முறை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பல கிறிஸ்தவ சமூகங்கள் இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழ்கின்றனர். சிலர் தெற்கு நைஜீரியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இப்படிப்பட்ட மோசமான நிலைகளை இங்குள்ள கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்கின்றனர். முகாம்களில் உள்ள குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளிக்கு செல்ல முடிவதில்லை. இது எதிர்கால சந்ததியினரின் நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பெரும்பாலும் இனப்பிரச்சினைகளுடன் பின்னி பிணைந்துள்ளன. நைஜீரியாவில் 250 மேற்பட்ட இனக்குழுக்கள் உள்ளன. மேலும் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழும் மத்திய பிராந்தியத்தில் இனப்பதற்றங்கள் பெரும்பாலும் மத மோதல்களை அதிகரிக்கின்றன. நிலம், விவசாயம் மற்றும் வளங்கள் மீதான சர்ச்சைகள் வன்முறையை தூண்டுகின்றன. மோதலில் இன மற்றும் மத நோக்கங்களை பிரிப்பது
கடினமாகிவிடுகிறது. தீவிரவாத குழுக்களால் பயன்படுத்தப்படும் மிக கொடூரமான தந்திரங்களில் ஒன்று கிறிஸ்தவ சிறுமிகள் மற்றும் பெண்களை கடத்துவதாகும். 2014 270க்கும் மேற்பட்ட சிபோக் பள்ளி மாணவிகளை போக்கோஹராம் கடத்தியதன் மூலம் இது உலகளாவிய கவனத்தை பெற்றது. கடத்தப்பட்டவர்களில் பெரும்பாலும் கிறிஸ்தவ மாணவிகளே இருந்தனர். இந்த கடத்தல்காரர்கள் கடத்தப்பட்டவர்களை இஸ்லாமிய மதத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்து போராளிகளுக்கு கட்டாய திருமணம் செய்து வைப்பதாக கூறப்படுகிறது. இப்படி கடுமையான சவால்கள் இருந்த போதிலும் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகுந்த மன உறுதியை காட்டுகிறார்கள். ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்க மிகுந்த தைரியத்துடன் ஒன்று கூடுகிறார்கள். அதனால் கிறிஸ்தவ சமூகம் தொடர்ந்து விரிவாக்கமடைகின்றது. தெற்கில் உள்ள சபைகள் செழித்து வருகின்றன. பல கிறிஸ்தவ அமைப்புகளும் தலைவர்களும் வடக்கில் உள்ள தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவை வழங்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். சர்வதேச கிறிஸ்தவ அமைப்புகளும் உள்ளூர் நைஜீரிய குழுக்களுடன் இணைந்து மனிதாபிமான உதவிகள் செய்து சட்ட ஆதரவையும் வழங்குகின்றன. அன்பானவர்களே, நைஜீரியாவில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் சமாதானத்திற்காகவும் நீதிக்காகவும் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் தன்னை அழிக்க நினைப்பவனுடைய அழிவை விரும்பாமல் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவம். ஆகவே தேவ அன்பினால் உலகை வெல்வோம், தேவநீதியை நிலைநாட்டுவோம். காட் பிளஸ் யூ ஆல்.